أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي بنعمته تتم الصالحات وبفضله تتنزل الخيرات والبركات وبتوفيقه تتحقق المقاصد والغايات وأزكى صلوات الله وتسليماته على المبعوث رحمة للعالمين نبي الرحمة وإمام الهدى سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகளை உண்டு பண்ணுவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளையில் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாய மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிற அம்சத்தை உங்களினுடைய சிந்தனையிலும் ஆழமாக பதிய கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் இறைவனது கருணையின் வெளிப்பாடே இஸ்லாம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது அருள்மறையாம் திருமறையில் வஇன் தஉது நியமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, உங்களுக்கு இந்த உலகத்தில் இறைவன் ஏராளமான நியமத்துகளை செய்திருக்கிறான், அவைகளையெல்லாம் நீங்கள் ஒவ்வொன்றாக கணக்கிட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு முடியாது என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏராளமான எக்கச்சக்கமான நியமத்துகள் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது எங்களிடத்தில் யாராவது கேள்வி கேட்டால், உங்களுக்கு இறைவன் செய்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்ன என்கிற ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டால், அல்லாஹ் நாடியவர்களை தவிர பெரும்பான்மையானவர்களினுடைய பதில் எப்படியாக இருக்கும் என்றால், எனக்கு மிகப்பெரிய சொத்து இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய நியமத் என்று சொல்லுவார்கள். சிலர்கள், இல்லை இல்லை, எனக்கு இறைவன் தந்திருக்கிற உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, அதுதான் மிகப்பெரிய நியமத் என்று சொல்லி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான விஷயங்களை, தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வசதிகளை எல்லாம், இதுதான் எனக்கு இறைவன் செய்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத் என்கிற ஒரு பதில் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் குர்ஆன் ஹதீஸை ஆழமாக படித்தீர்கள் என்றால், நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்தீர்கள் என்றால், இந்த உலகத்தில் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும், அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த தௌஹீத் இருக்கிறது, இதுதான் இறைவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்வீர்கள். இந்த விஷயத்தை நான் சொல்கிற காரணத்தால், ஏதோ மௌலவி சொல்லிட்டாரு, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தான் சொல்லுவாரு அப்படி என்று சொல்லி நீங்கள் மேம்போக்காக நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்களை நீங்கள் ஆழமாக சிந்தித்து பாருங்கள். இந்த உலகத்தில் அதிகாரத்தில், அறிவு மட்டத்தில், சிந்தனை திறனில் ஆக உயர் தரத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களை நீங்கள் பார்க்கலாம். அவர்களெல்லாம் இன்றைக்கு பெரிய அறிவாளிகளாக இருக்கிறாங்க, பெரிய நாலேஜ் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களை யார் படைத்தா, யாருக்கு நாங்கள் வணக்க வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் ஜீரோவாக இருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு கட்டத்தில் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நஜ்ராஜ் சிங், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு கட்டத்தில் இந்தியா ரஃபேல் விமானத்தை பிரான்ஸ்கிட்ட இருந்து வாங்குறாங்க. நீங்கள் விமானத்தை வாங்கினா என்ன செய்யணும், உங்கள்கிட்ட யாராவது சண்டை போடுறதுக்கு வந்தாங்கன்னா அவங்களோட நீங்கள் ஃபயர் பண்ணலாம், அவங்களுக்கு எதிராக உங்களுடைய விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம். ஆனால் வாங்கின உடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு தேசிக்காருக்குதான் இல்லையா எலுமிச்சங்காய், அதை கொண்டு போய்த்து அந்த விமானத்தினுடைய டயருக்கு கீழே வச்சு ஒரு சாஸ்திரா பூஜையை ஒன்று செய்கிறாங்க. அப்போ சோசியல் மீடியாக்கள் வழியாக பெரிய அளவுக்கு விமர்சனமாக போகுது. ஒரு இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், பெரிய நாலேஜ் உள்ளவர்களாக பார்க்குறோம், பெரிய அறிவாளிகளாக பார்க்குறோம்,
அவருக்கு என்ன விளங்கல் என்று கேட்டா, ஒரு இலிமிச்சங்காய்க்கு என்ன பவர் இருக்குது? யோசிச்சு பாருங்க, நாம பெரிய அளவுக்கு யூனிவர்சிட்டி போகல, பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ஆனா எங்களுக்கு சாதாரணமா என்ன புரியும் தெரியுமா? ஒரு இலுமிச்சங்காய பொறுத்த வரைக்கும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லைன்னா சில ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு என்ன புரியலைன்னு கேட்டால், இதை வச்சு நாம ஒரு பூஜை செய்தால் எங்கட விமானத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய தாக்குதல்களை எதிரிகள் நடத்தினாலும் அந்த எலுமிச்சங்காய் காப்பாத்தும் என்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறான்டா. யோசிச்சு பாருங்க, நம்ம இறைவனுக்கு எவ்வளவு பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இலங்கையினுடைய ஒரு கொரோனா பீரியட், அந்த பீரியட்ல சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாராஜி அவங்க இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய திட்டங்களை எல்லாம் வெளியிட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சொன்னான்னு கேட்டா, ஒரு நீர் நிரம்பிய குடத்தை ஆற்றில் கொண்டு போய்த்து நீங்க போட்டீங்கன்னா இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி பேசி இருந்தா. அதுக்கு எதிராக நிறைய விமர்சனங்கள், என்ன சொன்னாங்க, இதெல்லாம் எங்களினுடைய மத நம்பிக்கை, இதையெல்லாம் நீங்கள் விமர்சிக்கலாமா அப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாம என்ன கேட்கிறோம்னு கேட்டா, நீங்க பெரிய அறிவாளிகள், பெரிய நாலேஜ் உள்ளவர்கள், என்னமா சிந்திக்கிறா, எவ்வளவு பெரிய ஏவுகணையை கண்டுபிடிச்சிருக்கிறா, யோசிக்கிறோமா இல்லையா? அந்த அளவுக்கு எங்களுக்கு யோசிக்கக்கூடிய திறன் இல்லாவிட்டாலும், சாதாரணமாக ஒன்னாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு இரண்டாம் கிளாஸ் படித்தவர்களாக இருந்தாலும் எங்களுக்கு என்ன புரியுதென்றால், இந்த உலகத்தை எவன் படைத்தானோ அவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற இந்த கொள்கையில இருக்கிறமெண்டா நாம நினைச்சிடக்கூடாது. எங்கட புத்திசாலித்தனம், நாங்கள் எல்லாம் நல்ல சிந்திக்கக்கூடியவர்கள், நிறைய பயான பார்த்துட்டோம், அதனாலதான் இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது என்று மாத்திரம் நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகிற பொழுது, வலவ் ஷா ரப்புக லஆமன மன் ஃபில் அர்தி குல்லுஹும் ஜமீஆ, இறைவன் நாடி இருந்தால் இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் ஈமான் கொண்டிருப்பார்கள். அப்ப என்ன அர்த்தம்ண்டா, அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் இந்த தௌஹீத் கிடைக்கும், அல்லாஹ் நாடல்லையா, அல்லாஹ் தேர்ந்தெடுக்கலையா, அவர்களுக்கு இந்த கொள்கையை நீங்க எவ்வளவு வைத்து புரிய வச்சாலும் சரி. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தௌஹீதுங்கிறது கஷ்டமா? இதை விளங்குறதுக்கு நீங்க யூனிவர்சிட்டி போகணுமா, அல்லது மதரசால போயிட்டு 7 வருஷம் நீங்க பெரிய பெரிய கிதாபை படிச்சாதான் புரியுமா என்கிற ஒரு விஷயமான்னு கேட்டா சாதாரணமான ஒரு விஷயம். இப்ப பாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சின்ன ஒரு சூறால அல்லாஹ் தௌஹீத் என்றால் இதுதான், அல்லாஹ் என்பவன் ஒருவன் தான், ரெண்டு அல்லாஹ் இருக்க முடியாது, அவனுக்கு பிள்ளைகளோ பெற்றோர்களோ உறவினர்களோ யாருமே கிடையாது, அல்லாஹ்வுக்கு நிகராக எதுவுமே இல்லை, இதுதான் தௌஹீத்ங்கிறது. இந்த விஷயத்தை புரியறதுக்கு இந்த உலகத்துல வந்து நிறைய மக்களுக்கு முடியாம இருக்குதண்டா. அதுக்கு அடிப்படை காரணம் அல்லாட நாட்டம் இல்லை, அல்லாட கருணை இல்லை என்கிற ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுகிற பொழுது, வமா கான லி நஃப்ஸின் அன் துமின இல்லா பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆத்மாவும் இந்த ஈமான் கொள்ளவே முடியாது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். அப்ப நாம ஈமான் கொண்டிருக்கிறோம், இந்த தௌஹீத்ல இருக்கிறோம் என்றா அதனுடைய பெருமதியை உணர்ந்து நாம செயற்படணும். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் இப்படி கிடைக்கும் விடுவீங்களே, அதுல பெருமதி எங்களுக்கு புரியறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்த குர்பானிங்கிற பீரியடா இருக்கிற காரணத்தினால் இப்ப கிடைக்கிற முள்ளுல வந்து சதை இருந்தாலும், இறைச்சி கிடைக்கும்னு வைங்களே, அதுல வந்து பிரஸ்ட் முள்ள சதை இருந்தாலும் பெரிய அளவுக்கு நாம கணக்கெடுக்கிறோம்ல, எவ்வளவு இறைச்சி இருக்குது, இதையெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதா அப்படி எம்போ. இதுவே வேற ஒரு நாளா இருந்தா முள்ளுல சின்ன துண்டு சதை இருந்தாலும் சரி விடமாட்டோம். ஏனென்று கேட்டால், நாம சல்லி கொடுத்து வாங்குறது, அதாவது ஹஜ்ஜி பெருநாள் ஃப்ரீயா கிடைக்கிறது. அப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்டா, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நாம நிறைய கஷ்டப்படல, சிரமப்படல, ஈஸியாக கிடைத்திருக்கிறது. அதனால் எங்கட பிள்ளைகளுக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட, எங்கட பொருளாதாரத்திற்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட இந்த மார்க்கத்தை கணக்கெடுக்காத எத்தனையோ சகோதர சகோதரிகளை பார்க்கலாம். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொள்கையை உங்களுக்கு தந்திருக்கிறார் என்றால் ஏதோ இது சின்ன விஷயம் கிடையாது, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான், அல்லாஹ் உங்களை இந்த மாதிரி நாடி இருக்கிறான் என்கிற விஷயத்தை நாங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இதுக்கு சில செய்திகளை நாம ஆதாரமா சொல்றதா இருந்தா, நபி இப்ராஹிம் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களினுடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய செய்திகளை பார்க்கலாம். ஒரு செய்தியை பாருங்க, 2 அத்தியாயம் 258 வசனம், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹுல்லாஹுல் முல்க்
அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு அரசன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இறைச்சகன் குறித்து அல்லாஹ் குறித்து தர்க்கம் செய்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டால், அரசன் ஒருவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விவாதம் பண்ணினான். அந்த விவாதத்தை குறித்து அல்லாஹ் சொல்லுகிற பொழுது எப்படியாப்பட்டதுன்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. என்ன வாதம் கேட்டால், இது கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹீ வயுமீத், நான் வணங்கக்கூடிய நான் பிரச்சாரம் செய்யக்கூடிய இறைச்சகன் யார் தெரியுமா? அவன் உயிர்ப்பிக்கவும் செய்வான், மரணிக்கவும் செய்வான். அப்படியாப்பட்ட ஒரு பவர் உள்ள இறைச்சகனைத்தான் நாங்கள் வணங்குகிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அந்த அரசன் என்ன சொல்றான்னு கேட்டா, அப்படியா, உங்களோட இறைச்சகனுக்கு எது முடியுமென்று சொல்றீங்களோ அதே காரியம் எனக்கும் முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உஹீ வௌமித், நானும் உயிர்ப்பிக்கவும் செய்வேன் மரணிக்கவும் செய்வேன் என்று ஆன்சர் பண்றான். ஆன்சர் பண்ணினா அதுக்கு சில தஃப்சீருடைய ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த அரசன் என்ன செஞ்சான்னு கேட்டா, ரெண்டு நபர்களை கூட்டிட்டு வந்தான். ரெண்டு பேரும் கொலை செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள். ஒருத்தரை கொலை செஞ்சுட்டு ஒருத்தரை உயிரோட விடுகிறான். ஸோ அப்படி செஞ்சுட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, பாத்தீங்களா, உங்களோட இறைச்சகன் எதை செய்வான்னு நீங்க சொன்னீங்களோ அதே காரியத்தை நானும் செஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சது வந்து கூறுகட்ட தனம்ங்கிறது தனி. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பாக்குறாங்கன்னா, இவனை இந்த ரூட்ல பிடிக்க கூடாது, இவன ரூட்லயே போயிட்டு பிடிக்கணும் என்று சொல்லி இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. என்ன வாதம் என்றால், அப்படியானால் என்னுடைய இறைச்சகன் யார் தெரியுமா, சூரியனை கிழக்கில் உதிக்க செய்கிறான். சூரியனை கிழக்கிலே என்னுடைய இறைச்சகன் உதிக்க செய்கிறான். உங்களுக்கு முடியும் என்றால், நீங்கள் உண்மையிலேயே இறைச்சகனாக இருந்தால் இந்த சூரியனை மேற்கில் இருந்து நீங்கள் கொண்டு வாருங்கள், உதிக்க செய்யுங்கள் என்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. அப்ப தெளிவான ஒரு தருணம், மாட்டிய ஒரு தருணம். அது கங்காலா வந்து பதிலே இல்லை, நாம இறைச்சகன் மக்களை எல்லாம் ஏமாத்தி கொண்டிருந்தோம், அவைகளை எல்லாம் இந்த இப்ராஹிம் என்பவர் தவிடுபொடியாக்கி விட்டார், அதைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விட்டார் அப்படிங்கிற உணரக்கூடிய அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இந்த வாதத்தை முன்வச்ச உடனே அவனுக்கு பதிலே இல்லாம போயிட்டு என்ன பதிலை சொல்றது அப்படி என்று சொல்லி வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப யோசிங்க, அந்த அரசனுக்கு தெளிவாக புரிந்த தருணம் அது, நாம இறைச்சகன் இல்ல, நாம கடவுளாக இருக்க முடியாது, இப்ராஹிம் தன்னுடைய இறைச்சகனுக்கு என்ன முடியும் என்று சொல்கிறாரோ அந்த காரியம் எங்களுக்கு முடியாம இருக்குது அப்படி என்று சொல்லி தெளிவாக உணர்ந்த அந்த தருணம். அடுத்த வசனம் எப்படி வரணும் தெரியுமா, எங்கட கெஸிங் என்ன சொல்லுமென்று கேட்டால், அந்த அரசன் விவாதத்தில் தெளிவாக தோற்று போனான். இப்ப இன்றைக்கு கூட சமகாலத்தில் நடக்கிற விவாதங்களை பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரெண்டு தரப்பும், அவர்கள் வழிகேட்டுல இருக்கிறாங்க, இவங்க வழிகேட்டுல இருக்கிறாங்க, ரெண்டு தரப்பும் சொல்லுவாங்க. யாரு டீப்பா நுணுக்கமா பாக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் புரிஞ்சுக்கலாம், இந்த தரப்பு சரியா ஆன்சர் பண்ணல, இவங்க சொதப்புறாங்க அப்படின்ட்டு, அதாவது நுணுக்கமாக பார்க்கக்கூடிய ஆக்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நடத்திய விவாதத்துல அப்படி இல்லை, எல்லாருக்கும் பட்டவர்த்தனமாக தெல்ல தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த அரசன் தோத்து போய்த்தான்ங்கிற செய்தி தெளிவாக புரிந்தது. அப்படி இருந்தும் அந்த அரசன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏத்துக்கலையே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூதராக ஒப்புக்கொள்ளலையே, என்ன காரணம் என்று கேட்டால், அந்த நேரத்துல இறைவனுடைய பாக்கியம் இல்லை, இறைவன் அவனுக்கு அல்லாஹினுடைய கருணையை கொடுக்கல என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹுவை விட்டுவிட்டு இந்த சிலைகளை கற்களை எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அவைகளை எல்லாம் அல்லாஹ் மீது ஆணையாக உடைத்தே தீருவேன். சொன்ன மாதிரி உடைச்சு போட்டுறாங்க. அப்ப எல்லா கற்களும் என்ன செய்தது கேட்டா, அப்படியே வந்து உடைச்சி தூளாக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருவிழாவுக்கு சென்ற மக்கள் எல்லாம் திரும்பி வந்து பாக்குறாங்க, எல்லா சிலைகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது, இதனை யார் செய்திருப்பார் என்று அவங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு ஒரு கட்டத்தில் பேசிக்கிறாங்க. காலு சமயானா ஃபதன் குருஹும் இக்காலு லகு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இளைஞர் தான் இந்த சிலைகளை எல்லாம் விமர்சித்துக் கொண்டிருந்தார், அவர் தான் இந்த காரியத்தை செய்திருப்பார் என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னா, நான் உடைச்சேனாட்டு நீங்க கேட்கறீங்க, இல்லப்பா, காலபல் ஃபாலா கபீருஹும் ஹாதா ஃபஸ்அலுஹும் இதோ பெரிய ஒரு சிலை இருக்கிறது, அதற்கு கீழே சின்ன சின்ன சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, உடைச்சிருந்தா அந்த பெரிய சிலை தான் உடைத்திருக்கும், நீங்க அவங்கள்ட்டே கேட்டு பாருங்க அப்படி என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இதுக்கு புறவு வர வசனம் இருக்குதா இல்லையா?
அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்று கேட்டால், ஃபரஜவு இலா அன்ஃபுசிஹிம், இப்படி சொன்ன உடனே அவர்கள் விழிப்படைந்து கொண்டார்கள். தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அர்த்தம் இல்லை, அவங்க முடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க, ஆனால் கருத்து குருட்டில் இருந்தாங்க, தெளிவாக சிந்திக்காமல் இருந்தார்கள். அவர்களினுடைய சிந்தனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக தூண்டிவிட்டார்கள். அப்ப இந்த சிலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது, யார் உடைச்சேன்னு நீங்க கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களோட டவுட்டை கிளியர் பண்றதா இருந்தா அந்த சிலைகளிடத்திலேயே கேட்டு பாருங்கள் என்று சொன்ன உடனே அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா, அவர்கள் ஒவ்வொருத்தரும் விழிப்படைந்து கொண்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இன்னக்கும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அநீதிலைத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். நீங்க இந்த சிலைகளை எல்லாம் வணங்கியதன் மூலமா, யாரை வணங்க வேண்டுமோ அவனை வணங்காமல் விட்டுவிட்டதன் மூலமாக ஒருவருக்கொருவர் அநீதிலைத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள், தவறான பாதையில தான் இருந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு யார் பேசினான்னு கேட்டால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, யார் சிலையை வணங்கி கொண்டிருந்தார்களோ அந்த மக்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புரிய வச்ச உடனே ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் இவங்க சொல்றது சரியா தானே இருக்குது, நாங்கள் இல்லையா தவறில் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உணர்ந்தாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ யோசிங்க, நாம் ஒவ்வொருத்தரும் எங்களை கற்பனை கேடுங்க, அடுத்த வசனம் எப்படி வரணும், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கட எல்லா சமுதாய மக்களும் ஆமன அனைவரும் ஈமான் கொண்டார்கள் அப்படி என்றல்லவா அல்லாஹ் குர்ஆனி வசனத்தை இறக்கி இருக்கணும். ஆனால் அல்லாஹ் அப்படி சொல்லல, அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சும்மா நுக்கிசு அலா ருஊசிஹிம், அதாவது இந்த விஷயம் தெளிவாக தெரிஞ்சு ஒரு சில செகண்ட்ல தலைகீழா மாறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்க வேண்டிய கேள்வி அவங்களே கேட்டாங்க. என்ன கேட்டாங்க, இப்ராஹிமே இந்த சிலையெல்லாம் பேசாதான்னு உனக்கு தெரியாதா? இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏப்பா கூறுகட்டத்தனமா சில பேசாது, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது, எந்த ஒரு தீங்கையும் தடுக்காது, அதை பேத்தி ஏன் வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கணும். ஆனா இந்த கேள்வி அவன் என்ன செஞ்சான்னு கேட்டா, உல்டாவா புடிச்சு கொண்டு, இப்ராஹிமே இந்த சிலையெல்லாம் பேசாதான்னு உனக்கு தெரியாதா, ஏப்பா அதைகிட்ட பேத்தி நீ கேட்குமாறு சொல்றாய் என்று அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப யோசிங்க, நாம சில நேரத்தில் சில சகோதரர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா, நாம வந்து இந்த கூட்டுதுவா கூடாது, அது பிதத்து, ரசூலுல்லாஹ் செய்யல அப்படின்னு தெளிவா எக்கச்சக்கமான விஷயங்களை முன்வச்சு, அதாவது அடுக்கடுக்கான சான்றுகளை முன்வச்சு பிரச்சாரம் பண்ணுகிறோம். நம்ம சில சகோதரர்களை வந்து மூலவி இவங்க கேட்கிற மாதிரி, அவன் என்ன கேட்கிறான், அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால் கூட்டுதுவா கூடாது, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களான்னு கேட்கிறான். இப்படி கேட்கிறதே அதாவது முட்டாள்தனம். ஏனென்று கேட்டால், இபாதத் விஷயத்துல வந்து இல்லை என்பதற்கு ஆதாரம் தாங்க அப்படின்னு கேட்க கூடாது. உங்களுக்கு புரியுதா, இப்ப தொழுகையில வந்து நாலு ரக்கா தொழுகை இருக்குது லுஹருக்கு, அந்த லுஹருக்கு வந்து அஞ்சு தொழக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களா, அதுக்கு ஆதாரம் தாங்க என்று கேட்கிறது அது அறிவுடைமை கிடையாது. ஆனா சில சகோதரர்கள் சில உலமாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, கூட்டுதுவா கூடாது, தெளிவான ஆதாரம் இருக்குதா அப்படி என்று சொல்லி கேட்கிறான். அப்ப நம்மாக்கள் வந்து இவங்க கேட்கிற மாதிரியே அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால் கூட்டு துவா கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி இருந்தா, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து இருக்காதே, இவ்வளவு பெரிய சிக்கல் இருக்காதே அப்படி என்று சொல்லி கேட்பாங்க. அதே மாதிரி இன்னும் சிலாக்கள் நாம தௌஹீத் ஜமாத் என்ன சொல்லுவோம் கேட்டா, திருமணத்தை பொறுத்த வரைக்கும் மணமகன் மட்டும்தான் வலிமா போடணும், அதாவது மணமகள் தரப்புல பெண் வீட்டு விருந்து கூடாது, ஏனென்றா ரசூலுல்லாஹ் காட்டல, ரசூலுல்லாஹோட காலத்துல சஹாபாக்களும் செய்யல என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனா சில சகோதரர்கள் நம்ம ஆக்களை வந்து என்ன கேட்கிறேன்னா, அதாவது பெண் வீட்டு விருந்து கூடாது, ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க அப்படின்னு காட்டுங்களே. நான் கேட்கிறேன், நீங்க ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், அதாவது இந்த அசத்தியவாதிகள் அவங்க விரும்புகிற மாதிரி ஆதாரம் இருந்தால் கூட ஏத்துக்க மாட்டாங்க. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு தெளிவாக ஒரு விஷயத்தை பேசுகிறான் பாருங்கள். எப்படி பேசுகிறான் என்றால், அதாவது வலவு அன்னனா நஸ்ஸல்னா இலைஹிமுல் மலாயிகா வகல்லமஹுமுல் மௌதா வஹஷர்னா அலைஹிம், அல்லாஹ் சொல்லுகிறான், காபிர்கள் கேட்கிறார்கள், எங்களிடத்தில் ஏதாவது சான்றுகள் வந்தால், ஏதாவது அத்தாட்சிகள் வந்தால் நாங்கள் அல்லாஹுவை நம்புவோம் என்று சொல்றாங்களே, அவங்களை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களோடு செத்த பொடிகள், உண்மையிலேயே ஜனாசா இருக்குது, கன்ஃபார்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், அது பொடிதான் ஜனாசா, அப்படியாப்பட்ட ஜனாசா அவர்களோடு பேசினாலும் சரி, அல்லாஹ் மூன்று விஷயத்தை பேசுகிறான், அந்த காபிர்களோடு ஜனாசா பேசினாலும் சரி, இல்லை இல்லை அதாவது அவர்களோடு வானவர்கள் அவர்களிடத்தில் இறங்கி வந்தாலும் சரி, இப்போ வானவர்கள் இறங்கி வராங்கன்னா எவ்வளவு பெரிய சான்றது, எவ்வளவு பெரிய ஒரு அத்தாட்சி அது, அந்த அவ்வளவு பெரிய அத்தாட்சிகள் அவருக்கு காண்பிக்கப்பட்டாலும்
இல்லை. மூன்றாவது சான்றை அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு பொருட்களையும் அவர்களினுடைய கண் முன்னே கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டினாலும் சரி அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அப்ப நாம யோசிக்க கூடாது, நம்ம சத்தியத்துல இந்த கொள்கையில இருக்கக்கூடிய நேரத்துல, அதாவது நிறைய மக்கள் மத்த சைட்லான இருக்கிறாங்க, நிறைய மக்கள் அதாவது மத்த மாற்று கொள்கையிலான இருக்கிறாங்க, இவங்க சொல்றது சரியா இருக்குமா அப்படி எல்லாம் நீங்க எல் முனை அளவு கூட சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் இது மெஜாரிட்டி மைனாரிட்டி என்கிறத வச்சு முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காண்பிக்க நாடுகிறானோ அவங்களுக்கு காட்டுவான். இவ பாருங்க, இன்னைக்கு நாம சொல்றோம் குர்ஆனுக்கு முரண்பட்டால், அதாவது ஹதீஸ் கிதாபுகளில் வரக்கூடிய ஒரு செய்தி குர்ஆனுக்கு முரண்பட்டால் அதனை மறுக்கணும் என்று சொல்லி நாம சொல்றோம். ஆனா இன்றைக்கு நிறைய மக்கள் பாத்தீங்களா வழிகேடு, இது எவ்வளவு பெரிய தவறான கொள்கை தெரியுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. இதை விளங்குறதுக்கு உங்களுக்கு சாதாரண ஒரு சிம்பிள் லாஜிக் என்ன விஷயம் என்று கேட்டா, இப்ப ரெண்டு செய்தி வருது, அதாவது அறிவிப்பாளர் வரிசை சரியாக இருக்கக்கூடிய ரெண்டு செய்தி வருது, அந்த ரெண்டு செய்தியும் ஒன்று கொண்டு முரணாக இருக்குது, அப்படி ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த செய்திகளை வந்து எப்படி நாம எடுத்துக்கொள்றது அப்படி என்று சொல்லி பேசக்கூடிய நேரத்துல இமாம்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒன்று ரெண்டையும் இணைத்து பார்த்து விளங்க முடியுமா என்று முயற்சிக்க வேண்டும். இது ஒன்று. ரெண்டாவது, அதுல மாற்றிய செய்தி மாற்றப்பட்ட செய்தி நாசிக் மன்சூக் என்று சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாற்றிய செய்தி மாற்றப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லி இருக்குதா என்று சொல்லி நீ கொஞ்சம் தேடி பாருங்க. அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாவிட்டால் ரெண்டு செய்தியும் கன்ஃபார்மா முரண்படுது. இப்ப என்ன செய்யணும் தெரியுமா, ஒரு செய்தியை தட்டிவிட்டு இன்னொரு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது நான் சொல்றது நானா சொல்றது இல்லை, இது உசூலுல் ஹதீஸ் கிதாபுகள்ல பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட ஒரு செய்தி இன்னொரு நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட இன்னொரு செய்திக்கு ஹதீஸுக்கு முரண்பட்டால் அதை மறுக்கணும் என்று சொல்லி சொன்னா, அது குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்கிறது மிக ஏற்றமானது. உங்களுக்கு புரியுதா? இப்ப ஒத்த வந்து சொல்றான், அதாவது மூக்குல இடிச்சா குத்தமா, ஆனா கொலை செஞ்சா குத்தம் இல்லைன்னு சொன்னா இது எப்படியோ, அதே மாதிரிதான் இந்த குர்ஆனுக்கு முரண்பட்டால் மறுக்கணும் என்கிற ஒரு விஷயம். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்டா, இதெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். அப்ப இந்த கொள்கையை வந்து இந்த தௌஹீதுங்கிறது இந்த கொள்கைங்கிறது விளங்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது, ஈஸியான ஒரு விஷயம். ஆனா இந்த ஈஸியான விஷயம் கூட யாருக்கு புரியும் என்றால், யாருக்கு இறைவனுடைய கருணை இருக்கிறதோ அல்லாஹினுடைய அருள் இருக்கிறதோ அவங்களுக்கு மாத்திரம்தான் புரிந்து கொள்ளலாம். மற்றபடி பெரும்பான்மை உலமாக்கள் அந்த உலமாக்கள் அப்படி சொன்னாங்களே அப்படியெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கொள்கையை வந்து எங்களுக்கு தந்திருக்கிறான், இதனுடைய பெருமதியை உணர்ந்து இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொருத்தரும் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் அபாத். அன்புள்ள சகோதரர்களே, பெரியோர்களே, இறைவனது கருணையின் வெளிப்பாடே இஸ்லாம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, என்ன செய்தி என்று கேட்டால், சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் மக்காவுக்கு உம்ரா செய்வதற்காக வேண்டி போகிறாங்க. பேத்து யார வீட்டில் தங்குறாங்க என்று கேட்டால், உமையா பின் ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிருடைய வீட்டில் தான் தங்குறாங்க. அப்போ ஏன் போகிறாங்கன்னு கேட்டால், உம்ரா செய்கிறதுக்காக வேண்டி. இந்த ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டால் நண்பர்கள். எப்படி நண்பர்னு கேட்டால், உமையா பின் ஹலஃப் அவர் ஷாமுக்கு வியாபாரத்திற்காக வேண்டி செல்லுகிற பொழுது மதீனாவுக்கு வந்து இந்த சஅத் பின் முஆத் அவங்களோட வீட்டில் தான் தங்குவாங்க. அப்போ அப்படி இருக்கிற பொழுது இவங்க உம்ரா செய்வதற்காக வேண்டி போயிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் உமையா பின் ஹலஃப் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் அதாவது அதாவது காபாவை வலம் வருவதற்காக வேண்டி தவாப் செய்வதற்காக வேண்டி இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் காலை நேரத்தில் போயிட்டு அப்படி இல்லாமல் மத்தியான நேரத்தில் மக்கள் எல்லாம் ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த காபாவுக்கு போனால் நன்றாக இருக்குமே, ஏனென்றால் மக்கள் எல்லாம் வந்து பொடுபோக்காக இருக்கக்கூடிய கேலஸாக இருக்கக்கூடிய டைம் அது. அப்போ சொன்ன உடனே அவங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டு அதே மாதிரியே வந்து போகிறாங்க. அப்போ மத்தியான நேரத்தில் போய்த்து தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அபூ ஜஹல் வருகிறான், வந்து கேட்குகிறான், மன்ஹா அதல்லதி யதூஃபு பில் காபா, காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் யார் என்று கேட்குகிறான். அப்போ இவங்க டென்ஷன் ஆகல, பயப்படல, அவங்க தெளிவாக தன்னந்தனியாக தான் இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், ஆனசாது சாதாகிய நான் தான் தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ அடுத்ததாக அவன் கேட்குகிறான், தத்தூஃபு பில் காபத்தி ஆமினன் வக்கதா அவைத்து முஹம்மதன் வாசாபா,
அவன் கேட்கிறான், நீங்கள் மக்காவில் இருந்து முகம்மதுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் மதீனாவில் நிம்மதியாக இருப்பதற்கு இடமளித்து விட்டு நீங்கள் இங்கே எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் மன நிம்மதியோடு தவாப் செய்து கொண்டிருக்கிறீர்களா என்ன கேட்கிறான் என்று கேட்டால், மக்காவில் இருக்கிற பொழுது எங்களுக்கு எதிராக எங்களுடைய தெய்வங்களுக்கு எதிராக நிறையவர் அவர் வந்து விமர்சித்தார், அப்ப விமர்சித்து விட்டு உங்களுடைய மதீனாவுக்கு வந்திருக்கிறார், அவர் நிம்மதியாக இருப்பதற்கு நீங்கள் தான் புகலிடம் அளித்திருக்கிறீர்கள், இடம் கொடுத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற பொழுது நீங்க இந்த நேரத்தில் பயம் இல்லாம அச்சம் இல்லாம நீங்கள் தவாப் செய்து கொண்டிருக்கிறீங்களா என்று அவன் கேட்கிறான். இவங்க ஒன்றும் அப்பையும் பயப்படல, அவன் சொல்றாங்க, ஆமா நான் தவாப் செய்து கொண்டுதான் இருக்கிறேன், இப்ப என்ன அப்படின்னு சொல்லி தைரியமா கேட்கிறாங்க. அப்ப கேட்ட உடனே ரெண்டு பேருக்கு மத்தியில வாய்த்தக்கம் ஏற்படுது. உடனே உமையா பின் ஹலஃபவன் ஓட ஓடி வருகிறான், வந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, லா தர்ஃபா சௌத்தக் அலா அபில் ஹக்கம், இந்த அபூஜகளுக்கு முன்னால் உங்களுடைய குரல்களை நீங்கள் உயர்த்தக்கூடாது என்று வந்து உமையா பின் ஹலஃபை வந்து ஹலஃப் அவர் வந்து சாத் பின் முஆத் அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாரு. அப்போ இவங்க வந்து கணக்கெடுக்கல பெரிய அளவுக்கு வாக்குவாதம் முத்தி இந்த மாதிரி சவுண்ட் எல்லாம் உயர்கிறது. அந்த நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், சொன்ன உடனே ஒரு கட்டத்தில் வந்து சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கோபம் மேலிடுகிறது, பெரிய அளவுக்கு கோபப்படுறாங்க. கோபப்பட்டு நீங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் சாமுக்கு வியாபார நோக்கமாக செல்லுகிற பொழுது உங்களுடைய வழியை நான் துண்டிப்பேன், வழிமறிப்பேன், உங்களை விடமாட்டேன் என்று சொல்றாங்க. இதை கூட கணக்கெடுக்காம உமையா பின் ஹலஃபவன் திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறான் என்று கேட்டால், ஏப்பா ஓண்ட குரலை உசத்தாதே, இவர் யார் தெரியுமா, ஃபஇன்னஹு சையிது அஹ்லில் வாதி, இந்த ஏரியாவினுடைய தலைவர்களில் ஒருவரா இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய இந்த அபூஜகளுக்கு முன்னால் உங்களுடைய குரலை நீங்கள் உயர்த்துவீர்களா என்று கேட்குகிறான். இவங்க வந்து பார்த்தாங்க சரி வராது, பெரிய அளவுக்கு கோபப்பட்டு சொன்னார்கள், ஏப்பா போயா உண்ட வேலையை பார்த்துட்டு போ அப்படி என்று சொல்லியே சொல்றாங்க, உண்ட வேலையை பார்த்துட்டு போ சொல்லிட்டு சொன்னார்கள். தெளிவாக புரிந்துகொள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் ஒரு செய்தியை காதால் கேட்டிருக்கிறேன், என்ன செய்தி தெரியுமா, உன்னை ரசூலுல்லாஹ் கொலை செய்வதாக பேசியிருக்கிறார்கள். சொன்ன உடனே இப்ப யோசிச்சு பாருங்க, எங்கள்கிட்ட வந்து ஒருத்தன் பேசுகிறான், பெருசாக தௌஹீதங்கிறீங்க, குர்ஆனுங்கிறீங்க, சுன்னாங்கிறீங்க, பெருசாக பேசின சூனிய வச்சிருவன், கையை காலம் உடைக்கிடுவன் அப்படின்னு சொன்னால் நாம என்ன சொல்லுவோம், ஏப்பா உனக்கு முடிஞ்சா செஞ்சு காட்டு, ஷேட் வேணுமா, தலைமுடி வேணுமா, சீப்பு வேணுமா, எதை வேண்டுமானாலும் கேளு, நீ செஞ்சு காட்டு, நம்ம தைரியமாக சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம் என்று கேட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் 100%க்கு 1000% எங்களுக்கு அணுவளவு கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே அன்றைக்குள்ள காபிர்கள் கொள்கை அடிப்படையில் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் பிழையானது, அவங்க சொல்லக்கூடிய சித்தாந்தம் தவறானது என்றுதான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தால் அந்த உமையாவின் ஹலஃபவன் என்ன சொல்லியிருக்கோன்னு தெரியுமா, என்னையா என்ன கொலை செய்கிறதா, வேணுமென்றால் முடியுமென்றால் வாங்க களத்தில் பார்க்கலாம், நாங்கள் எவ்வளோ பெரிய படை வீரர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா, நாங்கள் எவ்வளோ பெரிய வெப்பன்ஸ் இருக்கிறது தெரியுமா, வாருங்கள் மோதி பார்க்கலாம் என்றல்லவா சொல்லியிருக்கோனும். ஆனால் அந்த நேரத்தில் உமையாவின் ஹலஃபவன் என்ன கேட்டான் தெரியுமா, ஏப்பா என்ன ரசூலுல்லா உங்களுடைய முகம்மத் கொலை செய்வதாக பேசுறேன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க, ஐயாய கன்ஃபார்மாக என்னத்தான் கொலை செய்கிறேன்னு சொல்லி ரசூல்லா பேசியிருக்கிறாங்களா, இவங்க சொல்கிறாங்க வல்லாஹி ஐயாக்க ஒன்னத்தான் ரசூலுல்லா கொலை செய்வேன் என்று பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக சுபஹானல்லாஹ் அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா, வல்லாஹி மா யக்தீபு முஹம்மதுன் இதா ஹத்தஸ, முகம்மது அவர்கள் பேசினால் உண்மையைத்தான் பேசுவார்கள், பொய்யெல்லாம் பேச மாட்டார்கள். யார் சொல்றான்னு கேட்டால் முஸ்லீம் இல்லை, காபிராக இருந்து கொண்டு உமையா பின் ஹலஃபவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையில இது என்ன புரியுது, இவ்வளவு நாளாக அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹை தவிர எதையும் வணங்கக்கூடாது, லாத் கடவுள் கிடையாது, உஸ்ஸா கடவுள் கிடையாது என்றெல்லாம் முஹம்மது அவர்கள் பிரச்சாரம் பண்ணினார்களே அதையெல்லாம் உண்மைதான், நாம இருக்கிற கொள்கை தான் பிழையானது என்று யாருக்கு தெரியும், காபிராக இருக்கிற உமையாவின் ஹலஃப் அவருக்கு தெரியும். அப்ப தெரிந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கணுமே. ஏற்றுக்கொள்ளல, ஏன் ஏற்றுக்கொள்ளலை என்றால் நான் ஆல்ரெடி சொன்னேனே, அல்லாஹினுடைய கருணை யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு ஒருபோதும் ஈமான் கொள்ளவே முடியாது.
அப்ப அந்த நேரத்தில் வந்து அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டா, முகம்மது அவர்கள் பேசினால் உண்மையைத்தான் பேசுவார்கள், பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய மனைவியிடத்துல போறாரு. யாரு? உமையா பின் கலப் அவர் தன்னுடைய மனைவியிட்ட போய் சொல்றாரு, ஏன்பா அம்மா தாளமீன, நீங்கள் ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டீர்களா? என்ன விஷயம் என்றால், அதாவது யஸ்ரிபினுடைய, யஸ்ரிபன் சொல்றது மதீனாக்கு சொல்லுவாங்க, மதீனாவினுடைய தோழர் முகமது அவர்கள் என்னை கொலை செய்வதாக பேசியிருக்கிறார். அப்படி சொன்ன உடனே இப்ப எங்கட மனைவி என்றா, யாராவது சூனிய வைக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? மனைவி போய் சொல்றோம், பாருமா இந்த மாதிரி வந்து ஒருத்தன் சவால் போட்டா. அவ மனைவி என்ன சொல்லுவா? போப்பா அவருக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மனைவி உமையா பின் கலப் அவருடைய மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா? போப்பா முகமது அவருக்கு பைத்தியம், அவர் அப்படித்தான் பேசுவாரு, நீங்க அதையெல்லாம் நம்புறதா என்று அவங்க கேட்கல. மனைவி உறுதிக்கு மேல உறுதிப்படுத்துறாங்க, வல்லாஹிமா யக்திபு முஹம்மதுன் இதா ஹத்தஸ, அப்படியா முகமது அவர் அப்படியா பேசியிருக்கிறார், அவர் சொன்னா மெய்யத்தான் சொல்லுவாரு, பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்ப மனைவிக்கு விளங்குது, கணவனுக்கு விளங்குது, இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று. ஆனால் ரெண்டு பேரும் ஏத்துக்கொள்ளல. கடைசியில அந்த இந்த மாதிரி வந்து பத்ரி யுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கப்படுது. அப்ப இவர் வந்து போறதுக்கு ரெடி ஆகிறாரு. மனைவி உள்ளுக்குள்ள இருந்து சொல்றாங்க, போயிடாதீங்க, முகமது அவர்கள் என்ன சொன்னாருங்கிற விஷயம் தெரிந்தானே, கண்டிப்பா போயிடாதீங்க. மனைவி அடைக்க வாசிக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ப கன்ஃபார்மா எங்களுக்கு விளங்குதுன்னு வைங்களே, ஜும்மா முடிஞ்சு இந்த மாணிகாவத்தை இந்த ரோட்ல போகக்குள்ள மவுத்து விளங்குனா நம்ம யாரும் போவோமா? ஆனா கன்ஃபார்மா போக மாட்டோம். ஆனால் இறைவன் எப்படியாப்பட்ட வல்லமை படைத்தவன் தெரியுமா? விளங்கினாலும் எங்கட உசுர எடுக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் நாடித்தான்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஏதோ ஒரு ரூட்ல கொண்டு போவான். அதே மாதிரி தான் அன்றைக்கு கன்ஃபார்மா அவருக்கு தெரியும், என்னுடைய உயிர் போக போகிறது, வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறார், மனைவி தடுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில குரேஷிய காபிர்கள் வந்து மண்டையை கழுவுறாங்க. அவரெல்லாம் அப்படி பேசுவாரு? நீங்க அதையெல்லாம் கேட்கலாமா? நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? இந்த ஏரியாவினுடைய தலைவர்கள் நீங்களும் ஒத்தர் இல்லையா அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி அந்த பத்ரி யுத்தத்திற்கு கூட்டி போயிட்டாங்க. கூட்டி போன உடனே அந்த களத்தில் கொல்லப்பட்டாருங்கிற செய்தியை நீங்க புகாரியில பார்க்கலாம். இந்த செய்தியை நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேட்டா, அதாவது இந்த மார்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்றால், இந்த கொள்கையை வந்து நீங்க தெளிவானது உறுதியானது எவ்வளவு அதாவது பட்டவர்த்தனமாக உத்தருக்கு விளங்கப்படுத்தினாலும், அது சரியென்று புரிந்தாலும், அதை ஏற்றுக்கொள்றதா இருந்தா இறைவனுடைய கருணை தேவை. அப்ப இறைவன் எங்களுக்கு அல்லாஹினுடைய மிகப்பெரிய கருணையின் காரணமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, இந்த தௌஹீதை தந்திருக்கிறானே, அல்லாஹை மட்டும் வணங்கணும், அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாது, இறந்தவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடாது, இப்படி என்று எக்கச்சக்கமான கொள்கை தெளிவோடு நாம இருக்கிறோம் என்றால், இதனுடைய பெருமதியை உணர்ந்து, இதனுடைய மகத்துவத்தை முக்கியத்துவத்தை உணர்ந்து இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.